ஏதாவது தோணுச்சா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது இப்போ நடந்துருச்சு போது இல்ல இந்த பிரேக் நேரத்துல நான் அதை குறித்து ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். என்னையா என்ன நீங்க கேட்ட அந்த கேள்வி சரியா? ஒரே வாரத்துல மூன்று விமானங்கள். ஆமா, ஒன்னு MH-17, அடுத்தது வந்து தைவான் தேசத்துல ஒரு விமானம். ஆமா, அதுவும் வானிலையில கலத்த மழை புயல் அடிச்சனால அது நொறுங்கினது. ஆமா, இப்ப லேட்டஸ்ட் வந்து அல்ஜீரியா. சரியா, தேசத்துடைய ஒரு விமானம் ஒரே வாரத்துல இதெல்லாம் நடந்திருக்குது. ஆமாயா, இத குறித்து நான் இப்போ இந்த பிரேக் நேரத்தில் ஆழமா சிந்திச்சு பார்த்தேன். சரியா, இது கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார் என்று நான் அப்படி சொல்லல. சரியா, ஒரு அப்படி சிந்திச்சிருக்கும் போது டக்குன்னு இன்னொரு காரியம் நினைவுக்கு வந்துச்சு. என்னையா, இது அதுவா லிங்கா இருக்க முடியுமா அப்படின்னு இத குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். சரியா, என்னன்னா 2007ல் இப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டானது. சரியா, இந்த முதல் தூதன் வானத்துல பறக்க வெளிப்படுத்தின விசேஷம் 14:6-7 இந்த முதல் தூதன் ஒரு அறிவிப்பை இப்பொழுது ஏஞ்சல் டிவில சொல்ல வேண்டிய காலம் வந்தாச்சு. ஆமாயா, ஆண்டு சொன்னார். 2007 தான் தேவனுக்கு பயப்படுங்கள் அப்ப ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சு. ஆமா, அப்ப தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொன்ன அது ஏன் பயப்படணும், அதோட விளைவுகள் என்ன? 2007 ஆஹா, கரெக்டா ஒரு 7 கணக்கு முடியுது. பூரணமாயிட்டு இருக்காது. ஒரு 7 கணக்குல 7 இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆமாயா, அதனுடைய விளைவாக பார்த்தா அந்த பீரியட்ல அதிகமாக தண்ணீர் சம்பந்தப்பட்ட பேர் அழிவுகள் பூமி எங்க வந்துச்சு. ஆமாயா, அதுலயும் குறிப்பாக இந்த ஆசியா பகுதியில. ஆமா, தண்ணீர் சம்பந்தப்பட்ட பேர் அழிவுகள். ஆமாயா, ஒண்ணு மழை, புயல், வெள்ளம், சுனாமி, இது வந்து எல்லாமே புயல்கள் கொந்தளித்தது, சுனாமி வந்தது, புயல்கள், மழை, பலத்த மழை, சேதங்கள் எல்லாம் உண்டாகி இந்த உலகமே திரும்பி பார்க்கத்தக்க இமாலய சுமா சுனாமி ஒன்று வந்தது. அப்புறம் இந்த சாமர் லேத்தி பிலிப்பைன்ஸ்ல வந்தது எல்லாமே பார்த்தா தண்ணீர் சம்பந்தப்பட்ட பேர் அழிவுகள், இதனுடைய நியாய திருப்பு. ஆமாயா, இந்த வருஷ துவக்கத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சு. இப்போ 2 தூதன் அறிவிக்கிற அந்த சத்தம் மகா பாபிலோன் விழுந்தது, அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. சரியா, அதை இப்ப அறிவிக்கணும் அப்படின்னு. சரி, அதுக்குண்டான ஆயத்தங்களை நான் செய்ய ஆரம்பிச்சேன். சரியா, அந்த சொன்ன அந்த பீரியட்ல இருந்துதான் இப்பதான் அந்த பிரேக் இடத்துல டக்கு டக்கு எல்லாம் என் கண்கள் முன்னால ஒரு பிளாஷ் பேக் டக்கு டக்குன்னு எல்லாம் வந்துச்சு. சரிண்ணா, பார்த்தா இப்ப மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னா ஒரு உயர்ந்த இடத்துல இருந்தானே கீழே நீ விழ முடியும். ஆமா, சும்மா இருந்தா விழ முடியுமா? இல்ல. இப்ப பாபிலோன் வந்து எதை குறிக்குது? ஒரு சாம்ராஜ்யம். ஆமா, அது யாருடைய சாம்ராஜ்யம்? அஸ்தரோத்து. ஆமா, சாத்தானுடைய சாம்ராஜ்யம். சாத்தானுடைய சாம்ராஜ்யம். அப்போ உபதையா தீர்க்கதரிசனத்துல சொல்லிக்கிறது, நீ கழுகை போல உயர வானத்துல உன் கூட கட்டி வச்சிருந்தாலும் கிளச்சிட்டு அங்கேருந்து நீ கீழே விழ பண்ணுவ. ஆமா, விழுந்தது. அப்ப வான மண்டலத்துல இருக்கிற இந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் ஒண்ணு அசைக்கப்படுகிறது, விழ பண்ணுவார், கரெக்டா விழ பண்ணுவார். சரியா, அதனால இது நடக்குதோ? வானத்தில் இருக்க மாற்றங்கள் இதான் சம்பவிக்கும் போது தத்துவங்கள் அசைக்கப்படுகிறது. ஆமா, இப்படி சொல்லும் பொழுது சிலர் ஒரு கேள்வி எழுப்பலாம். என்ன கேள்வியா? அந்த விமானத்துல நல்லா இருந்திருப்பானே. ஆமா, பிள்ளைகள்லாம் இருந்துச்சா? கிறிஸ்தவன் இருந்திருப்பானே. உண்மையிலே இருந்தானோ இல்லையோ நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஊர்ஜிதமா சொல்றோம், இருந்தானே, அப்படி இருந்தானே, இப்படி இருந்தானே, இப்படி இருந்தா வரிசையா சொல்றோம் நம்ம. சரி, சப்போஸ் இருந்தாங்கள, அப்ப அவங்க ஏன் காப்பாற்றப்படவில்லை என்ற ஒரு கேள்வி. ஆமா, சரியா, இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். சரியா, சரி, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா, சரி, இருந்தாங்க, இருந்தாங்களா இல்லையா நமக்கு உண்மையிலே தெரியாது. சரியா,
ஓகே, இது வந்து ஒரு அசம்ஷன். சரி, ஒரு கணிப்பு. அசம்ஷன்னா கணிப்பு இல்ல, அசம்ஷன்னா ஒரு இருப்பாங்க என்று நம்ம ஒரு ஊர்ஜினம், ஒரு அசம்ஷன். சரியா, இருக்கிறாங்களோ இல்லையோ we don't know. சரியா, அசம் அசியூம் பண்றோம். சரியா, அதான் பேர் தான் அசம்ஷன். சரியா, ஒரு யூகமா நினைக்கிறது. சரியா, சரியா, புரிஞ்சா? புரிஞ்சு, முடி வெட்டினீங்களா? ஏற்கனவே கிரவுண்ட் பெருகிட்டு இருக்குது, எனவே முடி வேற வெட்டிருக்கீங்களா? இன்னும் கிரவுண்ட் நல்லா தெரியுது. இப்போ 2020 எல்லாம் வச்சிடலாம், வந்துடும் சீக்கிரமா வந்துடும் என்ன. அப்போ அந்த அசம்ஷன் கோணத்துல பார்த்தோம்னால், இப்ப சுனாமி அலை வந்துச்சு, ஆமா, லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்தார்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தானுங்க? நிறைய பேர் இருந்திருக்கு. இருந்தாங்க நம்ம நினைக்கிறேன்னா, ஆமா இருக்காங்க, நிச்சயம் இருந்தாங்க. சரி, அதே மாதிரி இந்த ரட்ட கோபுரம் அமெரிக்கால விழுந்துச்சு. ஆமா, விழுந்ததுல மகா பாபியும் விழுந்துச்சு. ஆமா, ஒரு பெருமை. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ ஆலயம் அதான் சுக்கு நூறா போயிடுச்சு. சரியா, என்ன தரைமட்டம் சுக்கு நூறா போயிடுச்சு. அப்ப இதே போன்ற பல கேள்விகள் எழுந்துச்சு. என்ன ஒரு கிறிஸ்துவ ஆலயமே போயிருச்சே, அப்ப என்ன உங்க கடவுள் வந்து எங்களை எல்லாம் தண்டிச்சாருன்னா, அப்புறம் ஏன் இந்த ஆலயம் போயிடுச்சு, அது கிறிஸ்துவ ஆலயம் தானே அப்படின்னு சர்ச்சைக்குரிய மேட்டர் ஆயிடுச்சு. சரியா, அதுக்கு பிறகு விசாரிச்சு பாக்கையில அது எப்படிப்பட்ட ஒரு ஆலயம்னா, வெளியரங்கமான பேர் அளவுல தான் கிறிஸ்துவ ஆலயமா. சரியா, ஆனா உள்ளத்துல பயங்கரமான சாத்தானின் ஆலயம் அது. எந்த வகையிலன்னா, இந்த ஹோமோசெக்சுவல் ஆதரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா மதமும் ஒண்ணுதான், கிறிஸ்துவ தான் வழி கிடையாது. இந்து மார்க்கமும் வழியா இருக்குது, புத்த மார்க்கமும் வழியா இருக்குது. தலையிலமா அடிக்கடி அந்த சபையில வந்து பேசியிருக்கிறாரா? அதாவது ஒஸ்டன் தெரியுமா, பேசுறது கூட சரின்னு விட்டுலாம். சரியா, ஆனா நற்கரணை எடுத்து கொடுத்திருக்கிறாரு. அது எப்படி நற்கரணைய பிளஸ் பண்ணி கொடுத்தாரு இவரு? அதுக்கு சில கோட்பாடுகள் முறைமைகள் இருக்கு. ஆமா, நீ இவரை வந்து கிறிஸ்துவ அறிந்து கொண்டு மறுதளிக்கிற ஒரு மனுஷன், கிறிஸ்துவ தெய்வம் அவரும் ஒண்ணுதான், பத்தோட பதினோ அவரு தான் அப்படி சொல்றவர் அவரு. சரியா, அப்ப அப்படி சொல்ற ஒரு மனுஷன நற்கனிய பிளஸ் பண்ணி அங்க வந்த எல்லாருக்கும் கூடுன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் அது. அப்ப அந்த ஆலயத்தை கர்த்தர் காப்பாத்துவாரா? மாட்டார். இல்ல, ஏன்னா அது அவருடைய ஆலயமே இல்ல. கண்டிப்பா, நீ யார், நான் உன்னை அறியேன் சொல்லிருப்பாரு. நான் உன்னை அறியேன் அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற ஆலயம் அது. அதே மாதிரி இப்ப வெளியரங்கமா தன்னை கிறிஸ்தவன், தன்னை ஊழியக்காரன் இது நீ சொல்லலாம், அவரு சொல்லல தம்பி. இப்ப மத்திய 7வது அதிகாரத்துல அங்க வந்து நின்ற ஒரு கூட்ட ஊழியக்காரர்களை பார்த்து, நான் உன்னை அறியேன் அப்படின்னு சொன்னாரு. யாரு அற்புதம் பண்ணிருக்கான், சீகசம் இருக்கான், ஊர் ஊரா போய் நல்ல பிரசங்கெல்லாம் ஊழியங்கள்லாம் செஞ்சிருக்கானுங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் எப்படி அவருடைய ஊழியம் எப்படி செஞ்சாங்கன்னா, அக்கறமே செய்கைக்காரர்கள். அப்ப அந்த கர்த்தருடைய பார்வைகள் எப்படி பாக்குறேன்னா, அக்கிரம செய்கைக்காரனா. அப்ப பிதாவின் சித்தத்தை அவனுக்கு செய்யல, அப்ப வந்து என்ன ஊழியம் செஞ்சான்? அப்ப இவனுடைய ஊழியம் வந்து அக்கிரம செய்கையாக கர்த்தருடைய பார்வையில் இருந்திருக்குது. ஆமா, அப்ப எவன் ஒருவன் பிதாவின் சித்தத்தை செய்யாம வழி விலகிறானோ அவன் குணமும் வேற விதமா மாறுது. சரியா, இப்படி இவருங்கமா ஊழிச்சேர, ஆனா உன் குணம் மாறி இருக்குது. சரியா, அது வந்து அக்கிரம செய் அக்கிரமத்தனமான குணமா மாறுது. அது வந்து வெளியரங்க பக்கத்து ஊழியர் சேர மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள குணம் மட்டும் மாறி இருக்கும். உங்களுடைய சின்ன அனுபவத்தில் நீங்க பல பேர் இந்த மாதிரி பார்த்திருப்பீங்கல்ல. அது வந்து வெளியரங்கமா வந்து நம்ம வந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்றோம், ஆனா நம்ம சுபாவத்தை பார்த்தா ஆட்டுக்குட்டியின் சுபாவங்க கிடையாது, இல்ல மிருகத்தின் சுபாவமா இருக்குது. இருக்கு. அப்ப ஏன் அப்படி இருக்குது? அப்போ மிருகத்தின் சுபம் இருந்தால் அந்த கிரியை எப்படி இருக்க போகுது? சீமந்த அது சம்பந்தமான கிரியைகள் தான் இருக்கணும். இப்ப ஒரு ஒரு மேய்ப்பர் சபையில சண்டே சர்வீஸ்ல நின்று கொண்டு ஏஞ்சல் டிவிக்கு எம்எம் எல்லாம் தசம பாகம் கொடுத்தானோ நான் செருப்பு கழட்டி நான் அடிப்பேன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சண்டே சர்வீஸ சொன்னார்னா அவர் எப்படிப்பட்டவரு? இது நிஜமா நடந்துச்சு. சரியா, அங்க அன்னைக்கு அந்த ஆராதனை
இருந்த ஒரு விசுவாசி நமது பங்காளர் சரியா வந்து என்கிட்ட அழுதுட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சிடி ரெக்கார்டிங்கா இருக்குது. அப்ப இது வந்து எதை குறிக்குது, எதை காட்டுது? அப்ப அது வந்து சரி அது போட்டோம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆமையா, அப்படி அசைக்கப்படுவது அசைக்கப்படுதா? இப்ப அந்த கோணம் சொன்னல ஒண்ணு இந்த இது. ரெண்டாவது பாருங்க, இப்ப கர்த்தர் வந்து இஸ்ரேல் தேசத்தை நியாயம் தீர்த்தார். ஆமா, இஸ்ரேல் தேசத்தை நியாயம் தீர்க்கையில 70 வருஷம் நபுக்கநேசர் உடைய ஆட்சியில இவர்கள் அடிமைத்தனமாக பாபிலோன் தேசத்துல இருந்தார்கள். ஆமையா, கர்த்தர் வந்து தேசத்தை நியாயம் தீர்த்தார். அந்த தேசத்துல நீதிமானாகிய தானியல் இருந்தாரு. ஆமா, நீதிமானாகிய எருமியா இருந்தாரு, நீதிமானாகிய எஸ்ரா இருந்தாரு, நீதிமானாகிய நெகிமியா இருந்தாரு. இவங்க நாலு பேரும் அடிமைகளா போனாங்களா இல்லையா? இவங்க நீதிமன்றம் அவங்களை தப்பிச்சிருக்கலாமே, அவங்களை மட்டும் காப்பாத்திருக்க. ஏன் போனாங்க எல்லாரும்? அவங்களை தானே சிறை சேதம் பண்ணப்பட்ட மாதிரி அடிமைகளாக கைது செய்யப்பட்டு கொண்டு போனாங்க. ஆமா, அப்போ அப்போ அது வந்து நீ எப்படி எந்த கோணத்துல பாக்குறது? ஒருவேளை அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பு கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு, அது நாம யுகிக்க வேண்டாம். சரி, ஏன்னா நான் வந்து நான் உங்களுக்கு என்ன பாயிண்ட் கட்டினா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்துச்சு, எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க, அங்க நீதிமான்களும் பாதிக்கப்பட்டாங்க. ஆமா, ஆனால் அந்த நீதிமான்கள் இதனுடைய பார்வையில நீதிமான்கள் தான். ஆமா, அது மாறல, நீதிமான்கள் நீதிமான்கள் தான். ஆனா ஒரு கார்பரேட் ஜட்மெண்ட் வரும் பொழுது இவர்களும் பாதிக்கப்பட்டார்கள், ஆனா இவங்களுடைய அந்தஸ்து மாறல. ஆமா, இவங்க கர்த்தரை பார்வையில நீதிமான்களா தான் இருந்தாங்க. இவங்க பல வகையில கர்த்தர் உங்களை காத்தார். ஆமா, தானியலுடைய லைஃப பாரு. ஆமா, சிங்க கவியில என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கர்த்தர் காத்துக்கொண்டார். ஆமா, ஏன்னா அவர் வந்து அந்த சிறையிருப்புல கூட தன்னுடைய நீதியை காத்துக்கொண்டார். யோசேப்பு மாதிரி. ஆமா, அது மாதிரி எருமியா வந்து அவரையும் சிறையில தூக்கி போட்டாங்க. பாரு, பாபிலோன் போயிட்டாரு, அங்கேயும் அவருக்கு சூழ்ச்சி நடந்து அவரையும் சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. ஆமா, அங்கேயும் அவர் தன்னுடைய நீதியை காத்துக்கொண்டார். கடைசி வரைக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆமா, அதே மாதிரி எஸ்ரா நெகிமையா அவங்க வந்து அங்க இருந்தாங்க, அரண்மனையில சேவகம் செய்ய வேலை கிடைச்சிச்சு. அவங்களுடைய உத்தமத்துவத்தை நீதியை பார்த்துட்டு ராஜாவின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைச்சிச்சு. ஆமா, ஓகே. அப்போ இப்படிதான் நீதிமான்களை கர்த்தர் காத்துக்கொண்டார். ஆமா, இப்ப இந்த விமானங்கள் எடுத்துக்கொள்வோம். MH-17 தைவானுடைய விமானம், அப்புறம் அல்ஜீரியா விமானம், இதுல நீதிமான்கள் இருந்திருப்பார்களானால் ஒரு விபத்து நடக்கிற இடத்துல உங்களை ஆத்மா கருத்தர் எடுக்க மாட்டாரா? நிச்சயம் காப்பாத்திருப்பாரு. சரீரம் தான் போனிச்சு, சரீரம் தான் அழிவுக்கு ஏதாக எரிக்கப்பட்டுச்சு, ஆனால் உங்களுடைய ஆத்மா கர்த்தர் அப்படியே பாதுகாத்துக் கொண்டார். செஞ்சிருக்கலாம், என் மாதிரி செஞ்சிருக்கலாம், இல்ல செய்வார், கண்டிப்பா செய்வார். அப்போ ஐயோ போச்சே போச்சேன்னு தீங்கு நாளில் இவர்களுடைய ஆத்மா செடல் இடரல் அடையாத படிக்கு கர்த்தவங்களை முன்கூட்டி எடுத்திருக்கலாம்ல. ஹவு டு வி நோ? நமக்கு தெரியாது. அல்லது அவங்க வந்து ஆயத்தமா இருந்திருப்பாங்க, அந்த நேரத்துல பழுத்த கனியா இருந்திருக்கோம். கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. ராமநாதபுரத்துல ஜோசப் ராஜ் என்ற ஒரு அருமையான சகோதரர் வாழ்ந்தார். நான் அடிக்கடி அவரை பத்தி சொல்லியிருக்கேன். ஆமாயா, அவருக்கு வயசு 38 இருக்குன்னு நினைக்கிறேன், 1988. சரியா, ஒரு முறை பாளையங்கோட்டையில தீர்க்கதரிசி செல்வகுமார் அவர்கள் நடத்தின ஒரு கூட்டத்துல இவர் பங்கு கொண்டிருந்தார். அப்ப 3வது நாள் கூட்டத்துல கர்த்தருடைய பிரசன்ஸ் வல்லமை வந்து இறங்க கர்த்தர் அந்த கூட்டத்தின் நடுவுல கடந்து போறத திருக்கசி செல்வகுமார் அவர்கள் பாக்குறாங்க. சரியா, இப்ப கர்த்தர் நேராக நடந்து போக எல்லாரும் தப்பு தப்புன்னு கீழே உழுவுறாங்க. சரியா, இந்த சகோதரர் கடைசியில வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட கர்த்தர் போயிருக்கிறாரு, அவரும் சரணுக்காக விழுந்திருக்காங்க. சரியா, என்ன அந்த 6 நாட்கள் எல்லாம் பல ஜனங்கள் தேவ வல்லமை தாங்க முடியாம கீழே விழுந்தா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி வல்லமையில அப்படி இருப்பாங்க. ஆமா, ஒரு மயக்க நிலையில. ஆமா, அதனால இது வந்து நார்மல் நோயா விட்டுருக்காங்க. ஆமா, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல 3 மணி நேரம் எட்டுது எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க இவர் தவிர. சரியா, மற்ற எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம்
ஆக ஆக ஒரு ஆளா எழுந்துச்சு சொல்றாங்க. சரி மீட்டிங் முடிச்சாச்சு, சரி ஏதோ வந்த ஒரு பரலோக தரிசனத்தை பார்க்கலாம்னு விட்டுருக்காங்க. சரி ஒரு 3 மணி நேரம் ஆகுனானே ஏதோ டவுட்டுங்க, அந்த அளவுக்கு ஒருவேளை தூங்கி இருப்பாரு, குரட்ட சத்தம் கேக்குதா. சரி ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க, இப்படி தொட்டு, ஏன்னா பிரதர் ஏற்பட தொட்டா பாடி சில்னு ஐஸ் மாதிரி இருக்குது. ஆஹா, பாடி ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஆக கூடாதுல. ஆமா, மறித்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இருக்கும். டாக்டர் கூட இருந்து பார்த்தா இப்படி இறந்து 3 மணி நேரம் ஆச்சானே டாக்டர் சொல்லிட்டாப்ல. சரியா, அப்பனா அவரு கீழ விழுந்த அந்த நிமிஷத்துல தான் உயிர் பிரிஞ்சிருக்கு. ஆமா, ஓகே. அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடக்கறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு ரொம்ப வேதனை இருந்துக்கிறார் செல்வகுமார் அவர்கள், ஏன்னா அவருடைய நல்ல நெருங்கிய ஒரு சீஷன். ஆமாயா, ரொம்ப அதிகமா நேசித்த ஒரு சீஷன் அவர். அப்ப ஒரு நாள் ஒரு பிரார்த்தனை இருக்கும் பொழுது கட்ட சொன்னாராம், அந்த கனி பழுத்துருச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், வயச கட்டர் பார்க்கல, அவன் மாம்ச வயச பார்க்கல, அவன் அந்த முதிர்ந்த வயசு 70-80 வயசுன்னு கட்டர் பார்க்கல, ஆத்துமா பழுத்துருச்சு. அவ்வளவுதான். அவ கட்ட சொன்னாரா, ஒரு ஞானமான விவசாயி பழுத்த கனிய பறிக்காம மரத்துல விட மாட்டான். ஆமா, ஏன்னா பழுத்த கனியா சும்மா விட்டுட்டு என்ன ஆகும், குருவி காக்கா எல்லாம் கொத்தி அந்த பழம் கீழே விழுந்து புழு புழுத்து போயிடும். அப்புறம் அதான் நடக்கும், ஒண்ணு அது பழுத்த அதுவா அழுகை கீழ் விழுந்துரும். ஆமா, அல்லது இந்த மாதிரி பச்சைகள் வந்து சொத்திட்டு போயிடும். ஆமா, அப்ப ரெண்டு வகையிலும் பார்த்தா அது சேதம் தான். ஆமா இல்லையா, அதனால அப்படி நடக்காம பழுத்த உடனே நான் பறித்து கொண்டேன், ஒருவேளை அதை விட்டுட்டா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதனால எடுத்துக்கிட்டேன், பழுத்துருச்சுல நான் எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு வயசுதான் தெரியுது, அந்த அனுபவங்கள் உள்ளுக்குள்ள தெரியல. அப்ப இந்த மாதிரி கர்த்தரை விட்ட சொன்னார். சரியா, அது பிறகு அப்ப நமக்கு தெரியுது, அப்ப மரணத்தான் ஒரு, அப்ப இதெல்லாம் எந்த கேட்டகரினா, இந்த சம்பவம் என் கண்ணை இன்னொரு கோணத்துக்கு திறந்து விட்டுச்சு. எப்படியா, அதாவது ரகசிய வருகை, ரகசிய வருகை நம்ம சொல்றோமே. ஆமாயா, ஒரு ஒரு கார்பரேட் வெளியரங்கமான ஒரு கூட்டுத்தனமா கூட்டா ஒரு ரகசிய வருகை நடப்பதுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு ரகசிய வருகை நடக்குது. இது ஒரு வகையான ரகசிய வருகை தான். சரியா, எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுல, இவர் வந்து மறிக்கல, மரணத்தை ருசி பார்க்கல. ஆமா, நல்லதா இருந்தாரு, ஒரு நோய் நொடியும் அவர் சரீரத்துல இல்ல, நல்ல 6 அடி உயரம் தம்பி அவரு, நல்ல ஆரோக்கியமான, நல்ல ஆரோக்கியமான பாடி, ஸ்ட்ராங் பாடி, நல்ல ஹைட், ஒரு நோய் நொடியும் இல்ல. டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்கும்போது கூட இது எதனால மறிச்சா கேள்விக்குறி போட்டு முடிச்சிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி கலிம்பாங்கல நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஆண்ட்ரூ, டிவில முதல் இருந்தாரு, ஆனா நல்ல கியூர் ஆயிடுச்சு, கியூர் ஆயி டாக்டர் நல்லா டாக்டர் சொல்லிட்டாரு, ஓகே ஆயிடுச்சா நீ வீட்டுக்கு போலாமே. ஆனா 3வது நாள் இறந்துட்டாரு. அதே மாதிரி கலிம்பங்க நடத்தின ஒரு வாலிப கூட்டத்திலும் ஒரு 16 வயசு பொண்ணு இதே மாதிரிதான் நடந்துச்சு. அப்படியே ஒரு மகிமை வந்து இறங்கிச்சு அன்னைக்கு அந்த ஒரு நாள். சரியா, டப்னு கீழே விழுந்தா அவளும் எடுத்துக்கொள்ளப்பட்டா. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்கும் போது நைட்டு எல்லாம் ஆண்டு வரையே உங்களை வரணும், உங்களை பாக்கணும் 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 பாக்கணும், ஆசையா ப்ரே பண்ணிட்டு வருகிறேன், உன் சமூகத்துல நான் வருகிறேன், இப்படிதான் அந்த பிள்ளை ப்ரே பண்ணிட்டே இருந்தாலாம் நைட்டு முழுக்க 3 டேஸ் கண்டினியூஸ்லி. அப்ப அப்ப இதெல்லாம் எந்த கேட்டகரி, மரணத்தை ருசி பாராமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பாடியில எடுத்துக்கொள்ளப்பட்டது வந்து அது வெளியரங்கமான ஒன்று நடக்க போகுது. சரியா, ஆனா இது இன்னொரு கேட்டகரி, சம் ரீசன்ஸ், ஏன்னா அவங்க மறிக்கல, இல்ல வியாதிப்பட்டோ அடிப்பட்டோ உதப்பட்டோ இதோ நடக்கல, டக்குன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்ப அது வந்து அது ஒரு வகையான எடுத்துக்கொள்ளப்படுதல், மரணத்தை ருசி பாராமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஏன் அது கேட்க, நீ யாரு, அநேக திட்டங்களை தேவன் வச்சிருப்பார் இல்லையா, நம்ம கேட்க அந்த அந்த ஞானம் வந்து கர்த்தருடையது. ஆமா, ஏன் எதுக்கு, ஏன் இன்னும் அவங்க 70 வயசு, அப்ப இந்த 16 வயசு பொண்ணு இருக்குல்ல, ஆமா ஏன் இன்னொரு 70 வயசு வாழக்கூடாதா அப்படின்னு நம்ம நியாயம் பேசலாம். நான் இந்த மாதிரி பல பேர் மரண தருவாய் கிட்ட போகணும் போது இப்படித்தான் நான் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு சிலரை வந்து ஆயுச நாட்கள் கூட்டி கொடுத்துருக்கிறாரு. சரியா, சிலரை வந்து கர்த்தர் வந்து இல்ல அந்த நேரம் வந்துருச்சு, டிஜே ஐயா அவர்கள் மறிக்கிறதுக்கு அந்த முந்தின நாள் ஒரு 30 நாட்கள் வந்து எல்லாரும் ரவுண்ட் த கிளாக் ப்ரேயர் இங்க நடக்குது. ஆமாயா, இதுக்கு வந்து பாஸ்டர் ராஜன் ஜான் அவர்கள் சாட்சி. சரியா, என்னைய கூப்பிட்டாங்க,
எல்லா ஊழியர்களும் பிரேட் அவருக்கு அங்க கிரீன்ஸ் ரோட்ல கிரீன் வேஸ்ட் ரோட்ல பிரேட் அவருக்கு வந்து பிரேயர் மீட்டிங் நடத்தினாங்க. என்னால போக முடியல. சரியா? ஆனா ஜீசஸ் கிறிஸ்ட்ல இருந்து என்ன மாத்திரம் வலை வீசி அழைச்சிட்டு இருந்தாங்க. சரியா? நான் பலமுறை சொன்னேன், நான் ஊர்ல இல்ல, என்னால வர முடியாது, ஆனால் நான் எங்க இருந்தாலும் ஐயாக்க நான் ஜெபம் பண்றேன். சரியா? ஆனா அவங்க என்ன விடுற மாதிரி கிடையாது. அப்புறம் 18ஆம் தேதி பிப்ரவரி 18ஆம் தேதி ராஜஞ்சன் பாஸ்டர் அவர்கள் அங்க போய் நடத்திட்டு வந்தாங்க. சரியா? வந்து எனக்கு போன் பண்ணி, ஐயா யூ மஸ்ட் கோ, நிச்சயமா நீங்க வந்தாங்க, யூ மஸ்ட் கோ, நிச்சயமா போகணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரியா? என்ன இவர் வேற நம்மள இது பண்றாரு. அப்புறம் 19ஆம் தேதி வந்து அல்வின் தாமஸ் பாஸ்டர்களுடைய சபையோடைய ஆண்டு விழா. சரியா? சரி அன்னைக்கு போயிட்டு, சரி அன்னைக்கு நைட்டு நான் வரேன்னு சொல்லுங்க. சரியா? முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு. சோ அந்த ஆண்டு விழாவை முடிச்சுட்டு நேரம் அங்க போறேன். அங்க போனா ஒரு 50-70 பேர் கூடிட்டாங்க, எல்லாம் துக்கத்துல இருக்கிறாங்க. அப்புறம் சரி இங்கேருந்து நான் போகும்போது ஜோம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவரே எல்லாரும் கேதர் பண்ணிருப்பாங்களே, நான் அங்க போய் என்ன செய்தி கொடுக்கணும்? எனக்கு ஆண்டு சொன்னது, மரணத்துக்கு பல காரணங்கள் உண்டு. சரியா? அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல, கர்த்தர் வந்து நம்முடைய மரணத்துக்கு ஏதுவாக நம்ம போய் கொண்டிருக்கிற நேரத்துல அந்த ஜபத்தை கேட்காம வேற ஒரு ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு, வேற ஒரு காரியத்தை செய்வார். இதுதான் செய்தி, நீ போய் சொல்லுன்னு சொன்னார். சரியா? நியமிக்கப்பட்ட காரியம் ஒண்ணு இருக்கு. ஆனா பாரு, இப்ப வந்து என்னை வந்து எல்லாரும் எதுக்கு எதிர்பார்க்கறாங்க? வந்தன பிரேயர் பண்ணா கொஞ்சம் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாறும் அப்படிதான் எல்லா ஊழியர்களும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா நமக்கு கொடுத்த செய்தி என்ன? நெகட்டிவான செய்தி. நீ நெகட்டிவான செய்தி. ஓகே. சரி நானும் போன பார்த்த எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார்கள், இவர் மூலமா ஏதாவது நல்லது நடக்கும். நான் செய்தி கொடுக்காம எல்லாரும் முகமும் மாறிடுச்சு. என்ன இவன் எதிர்மறையா வந்து பேசுறானே, என்ன? சரி அப்ப ஜபிக்க ஆரம்பிச்சு, சரி ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு நம்ம ஜபம் பண்ணுவோம். சரி கர்த்தருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். சரியா? நம்ம வந்து நம்முடைய சுய விருப்பத்தை நம்ம சொல்ல வேண்டாம், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படி ஊக்கமா ஜபம் பண்றேன், திடீர்னு பாக்குறேன் நான் வந்து பரலோகத்துல என் ஆத்மா போய் நிக்குது. சரியா? அங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக அப்ப கர்த்தர் நோக்கி மேல ஏறிவா அந்த படிகள். சரியா? மேல ஏறிவான்னு கூப்பிடுறாரு. சோ நான் ஏறி போறேன். வடியுவான் என்னன்னு கேக்குறாரு. சரியா? அது நான் சொல்ல போறேன், அவருடைய இடது பக்கம் டிஜிஎஸ் ஐயாவுடைய ஆத்மா வந்து அங்க நிக்குது. சரியா? அப்ப நான் வந்து ஆண்டுகிட்ட பார்த்து சொல்றேன், அந்த எனக்கு அந்த ஐயா, அவ எங்க ஐயா, இன்னும் நல்ல நீடித்த ஐசு நாட்கள் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இஸ் ஒன்லி 73, நீங்க 80 வருஷம் சொல்லிருக்கீங்களா, இன்னொரு 7 வருஷம் இருக்குல்ல, இன்னொரு 7 வருஷம் தாங்க அப்படின்னு. நானும் இல்ல, நோ இல்ல, ஐ வாண்ட் டு கிவ் ரெஸ்ட் டு மை சர்வன்ட், என்னுடைய தாசனுக்கு நான் வந்து இளைப்பாறுதல் தரணும். நிறைய பாடுபட்டுட்டார், நிறைய உழைச்சிட்டார். நவ ஐ வாண்ட் டு கிவ் ஃப்ரெஷ், நானும் திரும்ப போராடி ஜெபிட்டேன். நோ இல்ல, ரொம்ப அதிகாரமா, நோ இல்ல, ஐ ஹேவ் டிசைடட், நான் வந்து தீர்மானம் எடுத்துட்டேன், ஐ வாண்ட் டு கிவ் ரெஸ்ட் டு மை சர்வன், என்னுடைய தேவதாசனுக்கு நான் வந்து இல்லை. யூ கேன் கோ, இப்ப போலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன செய்யறது? அது அப்படி கீழே சொன்னீங்களா, வந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் ஏற்கனவே ஒரு மூடெல்லாம் மாறி இருக்கு. எல்லாரும் பகம் எப்படி இருக்காங்க யார்ட்டையும் சொல்லல. சரி, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே ராஜேந்திர பாஸ்டருக்கு போன் பண்ணி சொன்னேன், இதுதான் நடந்துச்சு, அதனால வி கேனாட் எக்ஸ்பெக்ட் மச். மறுநாள் இறந்துட்டாங்க, மறுநாள் ஏர்லி மார்னிங் 6 மணி போல இறந்துட்டாங்க. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? அப்ப அவர் வந்து பையா வந்து நல்ல பழுத்த எத்தனை வருஷம் உழைச்சிருக்காரு, அது மாத்திரம் இல்லாம அவர் சரீரத்துல எத்தனை பாடுகள் தரணும். அவன் எனக்காக நிறைய பாடுபட்டுட்டான், நிறைய உழைச்சிட்டான் வேற, அவர் பாடியை பாரு, ஐ வாண்ட் டு கிவ் ரெஸ்ட் டு ஹிம். இப்ப கர்த்தருடைய அவர் பாக்குற பார்வை அது வித்தியாசமா இருக்கு. ஆமா, அதனால இந்த மாதிரி இப்போ அந்த விமானத்துல யார் இருந்தா அவனுடைய ஆவிக்கிற நிலை எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆமா, ஆனா ஒண்ணு, உண்மையான கிறிஸ்தவர்கள் அங்க இருந்திருந்தா அவங்க அவங்கள கர்த்த அதுக்கு முன்பே எடுத்துட்டுப்பாரு. அவங்க ஆத்மா அதுக்கு முன்பாக தரையில டமானு விழுந்து சுக்கு நூறா உடையறதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். அது அந்த ஏவுகணை போய் ஹிட் பண்ணி
வெடிக்கிறதுக்கு முன்பதாக அவர்கள் எடுத்து சொல்லப்பட்டிருப்பார்கள். இது எனக்கு தெரியும், 100% இப்படி நடக்கணும் எனக்கு தெரியும். சரி, என்ன அதனால அத பத்தி நம்ம கவலைப்படாமல். நான் ஒரு நெட்ல ஒரு தாயாருடைய சாட்சி ஒன்று படிச்சேன். என்ன சாட்சி? அந்த MH17 ஹாலந்து தேசத்துல இருந்து புறப்பட்ட அந்த விமானம், ஒரு தாயின் மூன்று, அவங்க வீட்டுல மூன்று பிள்ளைகள், சரியா, அதுல ரெண்டு பசங்க, ரெண்டாவது பையன் மூணாவது பையன், சரியா, அவங்க ஹாலந்துல இருந்து மலேசியாவுக்கு போய், மலேசியால இருந்து இந்தோனேஷியாவுக்கு போறாங்க உல்லாசத்துக்கு, டூருக்கு. கடைசி பையன் புறப்படுறதுக்கு முந்தின நாள் திடீரென்று அவங்க அம்மா பார்த்து, அம்மா நான் உங்களை கட்டி பிடிச்சு இன்னைக்கு நைட் படுத்துக்கலாமா அப்படி கேட்டிருக்கானா. சரி, இந்த என்ன அந்த பையன் புதுசா பேசுறானே, 17 வயசு பையன், சரி டூருக்கு போக போறான்ல, அந்த பிரிவை தாங்க, பிரிவை தாங்க முடியாம, சரி அவங்க அம்மா அவனை கட்டி பிடிச்சிட்டாங்க. சரி, அவன் நேரம் அவங்க அம்மா பார்த்து, ஏமா இதுவே என்னுடைய கடைசி நாளா இருந்தா? சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லியிருக்கிற, அவன் அறியாமலே அவன் எல்லாம் பேசுறானா. சரியா, விமானம் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு போகவே மனசு இல்லையா? இல்லம்மா, உங்களை விட்டு எனக்கு பெரிய மனசு வரல, உங்களை விட்டு எனக்கு பெரிய மனசு வரல, நான் போகல. இம்மா இந்த இவங்க அம்மா வந்து, சரி இந்த பையன் ஏதோ பிரிவு தங்க முடியாது இப்படிலாம் பேசணும், அவனை நல்லா என்கரேஜ் பண்ணலாம், இதான் உங்க அண்ணன் கூட வரான்ல. சரி, ஒண்ணும் இல்லப்பா, நீ ஜாலியா போயிட்டு வா. சரி, ஏர்போர்ட்ல நின்று செக்இன் பண்ணிட்ட பிறகு கூட அந்த கஸ்டம்ஸ் உள்ள நுழையிற வரைக்கும் இவனுக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அந்த பையனுக்கு. சரி, இல்லம்மா எனக்கு போகவே இஷ்டம் இல்லம்மா, ஒருவேளை அந்த பிளேன் கிராஷ் ஆச்சுன்னா என்ன செய்யறது, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தானா கடைசி நிமிஷம் வரைக்கும். சரியா, இவங்க அம்மா தான் அவனை என்கரேஜ் பண்ணி, அவன் அண்ணனா அவன் தோல்ல கை, டே ஏண்டா அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுடா, நான் தான் கூட இருக்கிறேன்ல, நீயே அதை கட்டத்தை போட்டு செஞ்சிட்டு இருக்க, நீ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு அவனை. ஆனால் அவன் உள்ள நுழைஞ்சி அவன் தாயாரை விட்டு பிரியற வரைக்கும் இந்த பையன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருந்தானா. இப்ப உங்க தாயை சொல்றாங்க, ஐயோ அவங்க சொல்றதான் கேட்டிருக்கணும், கேட்டிருப்பானே, அதை கேட்டிருக்கணுமே, கேட்டிருக்கணுமே, அவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானே, சொல்லிக்கிட்டே இருந்தானே. அது வந்து ஒரு குற்றவுணர்வா அவங்களை குத்திக்கிட்டே இருக்கும்ல. நிச்சயமா, எங்க சித்தப்பா அப்படிதான் ஆனது. அவர் மறிக்கிறதுக்கு ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. சரியா, அந்த நேரம் வந்து நானும் ஊருக்கு போயிருந்தேன். என்ன சித்தப்பா தெரிக்கிறீங்களா, என்னன்னு தெரியலடா, அவங்க எல்லாரையும் வந்து பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, என்ன சித்தப்பா என்னைக்கு இல்லாத திடீர்னு பாசம், அவர் கிண்டல் பண்ணுவோம்ல, அவர் அவர் ரொம்ப ஜாலி டைப்பு. சரியா, அவரு அவர் என்னத்தான் கிண்டல் பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுவாரு. சரியா, அவர் கோபப்பட்டு நான் பார்த்தது இல்ல, கோபப்பட்டு பார்த்தது கிடையாது, கோபப்படுற மாதிரி இருந்தாலும் சிரிப்பாரு. சரி, அவரை நல்லா கிண்டல் பண்ணலாம், அசிச்சுட்டே இருப்பாரு. சரி, அது அவருடைய அவருடைய சொந்தம் பந்தம். இவர் வந்து என்னுடைய டைரக்ட் சித்தப்பா கிடையாது. சரியா, எங்க சித்தி மூலமா, அதாவது எங்க சித்திய கல்யாணம் பண்ணாலும் சித்தப்பா. ஆமா, சித்தி வந்து எங்க அம்மாவுடைய கடைசி தங்கச்சி. சரியா, சோ அவங்க சைட்ல எல்லா அண்ணன் தம்பிக்கு எல்லாரையும் ஒரு ரவுண்டு போய் புள்ள அறையிலையும் பாத்துட்டாரு. ஒரு மாசம் எல்லாரும் தான் கேள்வி கேட்டாங்க, என்னடா தெளி வந்து நினைக்கிறேன், இல்ல உங்களை எல்லாரும் திடீர்னு பாக்கணும்னு தோணுச்சு. ஆமா, கழிச்சு திட்டின்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டாரு. எங்க அப்பா அதே மாதிரிதான், அப்படியா மறிக்க போறாரு. நைட்டு போன் எடுத்து வச்சுட்டு அவங்க அக்கா அவங்க தங்கச்சி வீட்டுல இருக்க சொந்த பந்தம் எல்லாரும் போன்ல பேசுறாங்க, எல்லாருமே தான் கேள்வி கேட்கறேன், இத்தனை நாள் திடீர்னு போன் பண்றேன், பேசணும்னு தோணுச்சு பேசினேன், எல்லாருக்கும் பேசி முடிச்சு மறுநாள் மறந்து இறந்துட்டு ஒரு குட் பாய் பேசஞ்சிரு போட்டுருக்காங்க. நான் அது வரைக்கும் பார்த்ததுல இந்த மறிக்க போறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது, தெரியுது மறிக்க, ஆனா மறிக்க போறோம் தெரியாது, ஏதோ நடக்க போது பேசணும் அப்படி இல்ல. சரியா, இவங்களை அறியாமலேயே அந்த கடைசி காலத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த இது இருக்கக்கூடாது, பிரிவு, எல்லாருக்கும் ஒரு குட் பை, எல்லாத்தோட பேசுறது, எல்லாரும் செஞ்சிருவாங்க. சிலர் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிஸ் பண்றதுதான் சோப்படத்துல வந்து ஐயோ ஒன்னு சொல்லாம போயிட்டேன் சொல்றது. அதனால இப்போ இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து இந்த இளைஞர்கள், இளைஞர்கள் கொடுத்து எனக்கு ஆண்டு சொன்னது என்னன்னா, இப்ப இந்த பையன் இருக்கான்ல, ஆமையா, இவன் கிறிஸ்தவனா எனக்கு தெரியாது. சரியா, ஓகே, நான் அந்த நெட்ல அந்த இன்டர்வியூ படிக்கும் போது அப்படிப்பட்ட எந்த அறிகுறியும் அங்க இல்ல. சரியா, கடவுள் இந்த வார்த்தை கூட அங்க இல்ல. சோ கிறிஸ்தவனா கிறிஸ்தவன் அல்லையான்னு நமக்கு தெரியாது. ஓகே, சப்போஸ் இவன் கிறிஸ்தவனா இருந்தான்னு வைத்துக் கொள்வோம். சரியா, ஓகே, கிறிஸ்தவனா இருந்தால் எனக்கு ஆண்டவர்
சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சொன்ன ஒரு காரியம். சிலர் வந்து இந்த மாதிரி இளைஞர்களை கர்த்தர் வந்து தம்முடைய பரலோக சேனைக்கு சேர்த்துக் கொள்வதற்கு இது அனுமதிக்கிறாரு. அங்க ஒரு சேனை ஒண்ணு இருக்குது, மறைமுகமான சேனை, மறைமுகமான சேனை, மக்னாகிம், மக்னாகிம் ரெண்டு கூட்டம், பரலோக சேனை பூமியில ஒரு கூட்டம் பரலோகத்துல. அந்த சேனையில ஆட்கள் தேவை, சரியா? அதுக்காக அங்க வந்து இப்ப அனுமதிக்கிற, சரி ஓகே இது அனுமதிப்போம் என்ன, சரியா? இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு நடக்கிற காரியம், எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்றேன், இது உண்மையில இப்படி நடக்குது எனக்கு தெரியும். நீங்க ஒரு தடவை பாத்தீங்களா ஆண்ட்ரூ அண்ணன், அவர் வந்து அந்த நேரம் வந்தப்போ வந்து நின்னது, குதிரையில வந்து நின்னது, மறைமுகம் சேனை வந்து 2003 நினைக்கிறேன் அந்த 2002-2003 இருக்கும். சரியா, அமெரிக்கால மீட்டிங்க்கு ஒரு ஒரு குடும்பம் வருவாங்க, சரியா? அவங்களுடைய பையன், 22 வயசு பையன், சரியா? அவர் கொடிய கார் விபத்துல இறந்துட்டான். ரெண்டு மூணு பேர் அந்த கார்ல பயணம் பண்ணுவாங்க, இறந்துட்டாங்க, சரியா? இந்த தாயாரு, ஒரே பையன், அவங்க வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு, சரியா? அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஓன்னு கட்டு பிடிச்சிட்டு அழுதாங்க. உங்க அப்பா அழுகுறாரு, அம்மா அழுகுறாங்க, அவங்க மக அழுகுறது, மூணு பேரும் சேர்ந்து அழுகுறாங்க. சரி, அவங்கள ஆறுதல் படுத்தி பேசிட்டு அப்புறம் ஒரு ஒரு பத்திரிகை கையில் கொடுத்தாங்க, இது பையனை பத்தி படிச்சு பாருங்கன்னு. நானும் மீட்டிங் முடிஞ்சு என்னோட அறைக்கு போய் அவனுடைய சீனியர் பாஸ்டர் அவனை பத்தி ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாரு. சரியா, என்ன சாட்சியா? சூப்பரான சாட்சி அவனை பத்தி ஆனந்த், அந்த யூத் மினிஸ்ட்ரி லீடர் அவன். ஓ சரி, இந்த பையன் அவனை, அவன் எப்படி எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்கிறான், எல்லாருக்கும் எப்படி நல்ல எடுத்துக்காட்டா இருக்கிறான், எல்லா வாழ்வரும் அவன் எப்படி ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அவனை நோக்கி பாக்குறாங்களோ, அப்படி பத்தி அவனுடைய நல்ல ஒழுக்கம், நடத்த, உத்தமத்தனம், உண்மத்துவம் எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாரு. சரியா, எழுதிட்டு அவனுடைய மறைவு வந்து நமக்கு எல்லாம் ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு ஃபுல் ஹிஸ்டரி. அதுல நான் அதை படிச்சுட்டு தேம்பி தேம்பி அழுதேன். எனக்கு அந்த என்ட்ரோட நினைவு வந்துச்சு. சரியா, அந்த என்ட்ரோவும் 27 வயசுல இறந்தாரு, 22 வயசுல இந்த பையன் இறந்துட்டான். அழுது அழுது ஆண்டவரை இப்படியே எல்லா வாலிபர்லாம் சின்ன வயசுல இறந்துட்டு இருந்தா அப்ப உங்க கடைசி கால ஊழியத்தை யார் செய்ய போறா, இப்படி கேட்டு இப்படியே அழுதுட்டு புலம்பிட்டு கேட்டு இருக்கேன். கர்த்தர் என் அருகாமையில தோன்றி, நீயும் மற்றவர்களை போல என்னுடைய சித்தத்தை அறியாம இப்படி புலம்பலாம் ஏன்? அதுக்கு ஏதோ சித்தம் சொன்னாரையா, எனக்கு புரியல. வாட் யூ மீன் லார்ட், என்ன சொல்றீங்க? பார், லிஃப்ட் அப் யோர் ஐஸ் அண்ட் சீன் சொன்னாரு, உன் கண்களை எடுத்து மேல பார். இப்படி அண்ணந்து பாக்குறேன், அந்த ஹோட்டல் அறையோட கூரை அப்படியே சர்ன்னு விலகி, சரியா, வானங்கள் விலகுது, தூரமான இடத்துல இருந்து குடுக்க குடுக்க குடுறோம்னு ரெண்டு வெள்ள குதிரைல, சரியா, ரெண்டு பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. கிட்ட சரணு என்னுடைய இறக்குள்ள உள்ள நுழைஞ்சா பார்த்தா அந்த முதல் குதிரையில இந்த 22 வயசு இளைஞன், பேரு ஸ்டீஃபன் காஃபி, ஸ்டீஃபன் காஃபி, சரி. ரெண்டாவது குதிரையில நம்ம என்ட்ரூ, ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரு. அதுல இந்த ஸ்டீஃபன் தான் கிட்ட பேசுறாரு, சரியா? அவரு கையில வந்து திராசு திராசு வச்சிருக்காரு, சரியா? சொல்றாரு, அப்பதான் ஆண்டு சொன்னாருல, பேசுறது மேல ஆண்டு சொன்னார் கிட்ட, பரலோகத்துல எனக்கு இன்னொரு சேனை இருக்குது, அந்த சேனைக்கு எனக்கு ஆட்கள் தேவை, சரி, சோ இதை நான் அனுமதிக்கிறேன் அந்த சேனையில வந்து சேருவதற்கு. இப்போ உனக்கு ஒரு செய்தி சொல்றாங்க கேளுன்னு சொன்னாரு, சரியா? அப்ப அந்த ஸ்டீவன் வந்து என்கிட்ட பேசுறாரு, நீங்க கலிம்பாங்கல நடத்தும் ஒவ்வொரு வாலிப கூட்டத்திலையும், ஏன்னா அப்ப வந்து நான் வந்து இந்த மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரியா? சரி, ரொம்ப கொஞ்சம் சோர்வா இருந்துச்சு, இத நான் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, இத நான் ஜெபிக்கவும் இல்லை, சும்மா மனசுலதான் நினைச்சு வச்சிருந்தேன், சரியா? செய்யலாமா, ஸ்டாப் பண்ணலாமா, கத்தட்ட இது ஃபார்மலா முறைப்படி போய் அவட்ட சொல்லி நிறுத்திடுவோம், போதும், இத்தனை வருஷம் போதும் ஆண்டு வரே, 97ல இருந்து 2002 வரைக்கும் அவன் நடத்திட்டான், போதும், அல்லது வேற யாராவது கையில கொடுங்க. அந்த பையன், மீட்டிங் நடத்தாதீங்க, சரியா? நீங்க எப்பொழுதெல்லாம் அந்த மீட்டிங் நடத்துறீங்களோ நாங்க அங்க வந்து நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும்பொழுது அந்த அப்பதான் அந்த திராஸ்ல பாக்குற அக்னி கற்களா இருக்குது, சரியா? இந்த கற்களை நாங்க ஏவுவோம், தூவி விடுவோம், சரியா? அப்ப எல்லாரும் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்றாப்புல, சரியா? சொல்லிட்டு இந்த காட்சி முடிஞ்சிருச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை, ஓ இதுதான் நடக்குதா பேக்ரவுண்ட் சீன்ல, சரியா? தெரிஞ்சிருச்சு, ஒரு திருப்பி உத்தியோகம் ஒண்ணு வந்திருக்கு, நிறுத்தக்கூடாது பண்ணணும். 2003ல
அப்போ வாலிபர், அப்ப அதோட இதெல்லாம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரியா, 2003ல இது நடந்து, இது வந்து ஒரு ஜூன் மாசம். சரியா, அதுக்கப்புறம் டார்ஜிலிங்ல ஒரு யூத் மீட்டிங் ஒண்ணு நடக்குது. சரியா, கடைசி நாள் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ரொம்ப சோர்வு, ரொம்ப சோர்வாயிச்சு. சரி, என்னோட உடன் ஓழியர் அழைச்சி ரா போச்சு மீட்டிங் வேற இருக்குது, கடைசி நாள் மீட்டிங்ல சொன்னார், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குதுப்பா, நீ வந்து ஒரு செய்தி கொடுத்து முடிச்சிரு, நான் வேணா கடைசி ஜபத்தை ஒன்று பண்றேன்னு. சரியா, அவரு ஒரு மாதிரி தயங்க, என்ன சாதிஜி, எல்லாரும் உங்களதான் பார்க்க வந்திருக்காங்க, இல்லப்ப என்னால முடியலப்பா, ஐ ஆம் வெரி எக்ஸ்ட்ரீம்லி டைட், ரொம்ப டைட்டா இருக்குது. சரி, ஒரு நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசுங்க. சரி, அப்புறம் நான் வந்து நடத்துறேன். ஓகேப்பா. அங்க போய் நின்று ரெண்டு வார்த்தை பேசலான அந்த சட சட சடன்னு ஒரு அபிஷேகம் கொட்டப்பட்டுச்சு. சரி, அந்த மீட்டிங்ல கொட்டுனா அங்க இருந்த ஒரு 20-30 பாஸ்டர்கள் மேல் அபிஷேகம் விழுந்துச்சு. சரியா, அவ்வளவு அப்புறம் பம்பரா மாறி தலை உருள்றாங்க. இப்படி பாக்குறேன், அக்னி கற்களா வந்து விழுகுது. சரியா, சட சட சடன்னு. அப்பதான் எனக்கு திடீர்னு அவங்க சொன்ன நினைவு வந்துச்சு. ஆஹா, சொன்னாங்கல்ல, எனக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு, ஒரு அபிஷேகம், ஒரு பலன். சரியா, 100 அங்க இருந்த 120 இல்ல அதிக பல நூற்றுக்கணக்கான வாழ்வு மேல் அபிஷேகம் விழுந்து, அந்த பாஸ்டர் மேல் அபிஷேகம் விழுந்து, எல்லாம் தரல சுருண்டு பரண்டு, ஒரு அந்த மீட்டிங்கே வேற விதமா மாறிடுச்சு. சரியா, சோர்வுல எங்க பறந்துருச்சு, அது பறந்து ஓடிடுச்சு. சரியா, சூப்பர் சிங்க மாதிரி மாறியாச்சு. எனக்கு அந்த பார்க்கும் பொழுது வானத்துல இருந்து அப்படி இந்த கற்களாக சட சட விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த விழ விழத்தான் எல்லாரும் அபிஷேகத்தாலும் நிரப்பப்படுறாங்க. அப்பதான் எனக்கு இந்த சமம் நினைவு வந்துச்சு. சொன்னாங்கல்ல, மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணாதீங்க, நாங்க வந்து கற்களை தூக்கி வீசுவோம்னு. அன்றையில இருந்து நம்ம நடத்தின எல்லா வாலிப மீட்டிங்ல பாக்குறேன், இதே மாதிரிதான் நடக்கும், அக்னி கற்களை தூக்கி வீசுறது. இப்ப நடந்துச்சுல இந்த வாலிப மீட்டிங்ல, எல்லாரும் அக்னியால் நிரப்பப்பட்டோம், எவ்வளவு பேர் சாட்சி எழுதியிருக்காங்க. அதுல இருந்து என்ன நடந்து சொல்லுங்க. இல்ல, அந்த அக்னி கற்கள் வீசப்பட்டது நீங்க சொன்ன உடனே அங்கிருந்து அநேகருக்கு வந்து அந்த அனுபவத்தை எழுதியிருந்தாங்க, ஃபீட்பேக் ஃபார்ம்ல எழுதியிருந்தாங்க, நாங்களும் பாத்துட்டே இருக்கோம். ஒரு மெஜாரிட்டி இருக்கிற அந்த வாலிபர்களுக்குள்ளேயே வந்து அபிஷேகம் இறங்கி மேல கீழே விழுந்து நீங்க சொன்ன மாதிரி ரோல் ஆகி இதெல்லாம் நிறைய நடந்த சம்பவங்கள் நடந்தது. அவங்க சொன்ன அந்த வார்த்தையில இருந்து அந்த வருஷத்துல இருந்து நான் பாக்குறேன், இது என்னுடைய மீட்டிங்ல இது ரெகுலரா நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. அப்போ ஒரு பக்கம் நமக்கு வந்து வருத்தம் வேதனைகள் இருக்குது மாம்சிகமா, ஆனா இன்னொரு பக்கம் வந்து காலங்கள் கர்த்தருடைய கையில இருக்குது. இருக்காமா? அப்ப அந்த காலத்துக்கு நம்ம முழுமையாக கர்த்தருடைய காலங்களுக்கு நம்மளை சமர்ப்பித்து, நமக்கு எனக்கு புரியல சுவாமி, பட் ஐ ட்ரஸ்ட் யூ, ஆனா உங்க நம்புறான், யூ ஆர் எ குட் காட், நீங்க நல்லா என்ன நடக்குது எனக்கு புரியல, நான் வந்து ஊழியம் செய்யணும்னு வரேன், ஆனா என்னை சுத்தி தீமைகளா இருக்குது, ஏன்னு எனக்கு புரியல, ஆனா ஒண்ணு எனக்கு தெரியுது, அழைத்தவர் நீங்க உண்மையுள்ளவரா இருக்கீங்க, அது எனக்கு நல்லது, நீங்க என்னை அழைச்சிருக்கீங்க, நீங்க அழைத்து தான் நான் வந்திருக்கேன், என்னை சூழ நண்பர்கள் தீயவர்களாக மாறலாம், மூத்த ஊழியர்களும் தீயவர்களாக மாறலாம், கேவலமான வார்த்தை பேசலாம், தீமையான வார்த்தைகள் பேசலாம், என் மனசு காயப்படுதாண்டவரே, ஆனா ஒண்ணு, நீங்க என்னை கரம் பிடித்து அழைத்து வந்தீங்க, ஆமா, அதுல மாற்றம் இல்லை, நீங்க நல்லவராக இருக்கிறீங்க, அதுல மாற்றம் இல்லை, நீங்க என்றும் மாறாதவராக இருக்கீங்க, அதுல மாற்றம் இல்லை, எல்லாத்துக்கும் மேல நீங்கள் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறீங்க, அதுல மாற்றம் இல்லை, என் நம்பிக்கை அதுல நான் வைக்கிறேன், என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எனக்கு புரியல சுவாமி, எனக்கு என்னன்னு புரியல, ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட், நம்ம நம்புறாண்டவர், அவ்வளவுதான். பாதத்தை பிடிச்சிட்டு கரம்பிடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் தேவா, கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும், கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து, பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும்.
மாத்திரமா செய்வோம். வேற என்ன? வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லை. மேய்ப்பனே உம்மங்கை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். அவர் கூட்டு போறாரு நன்மை தீமை. ஒரு தகப்பன் தோல் மேல சுமப்பதை போல நம்மளை சுமந்து நடந்து போய்கிட்டே இருப்பார். அவ்வளவுதான். ஒரு தடவை ஒரு ஊமை ஒண்ணு சொன்னீங்க, இந்த கடற்கரை ஓரமா ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்தாரு. நடந்து போகும்போது வழக்கமா எப்பவுமே ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே இருப்பாரு, அவங்க கூட இருக்கப்பா அவங்க கூட இருப்பேன்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாரு. அதை உணர்ந்து ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு நாள் ரொம்ப கஷ்டம், ரொம்ப மன வருத்தம், என்னடா இப்பெல்லாம் வாழ்க்கையில நடக்குதே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நடந்து வரும்போது கால் தடம் பார்த்தோன்னா ஒருத்தரோட கால் தடை, இதோட கால் தடம் மட்டும்தான் தெரியுது. ஆண்டவர் என் கூட இல்ல போல் இருக்கு, அவ்வளவுதான், என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சோர்வா இருக்கும். ஆண்டவர் சொல்றான், இல்லப்பா அந்த நீ பாக்குற கால் தடம் என்னுடைய கால் தடம் ஒண்ணு, நான் என் தோல்ல சுமந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த. ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலை நான் சுமந்துட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னாரு. அந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவமா இருந்தது. தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழனை போல அன்பு செய்யும், தோள்களில் என்னை சுமந்து செல்லும் தோழனை போல அன்பு செய்யும், உம் அனைத்திடும் கரம் கொண்டு என் கண்ணீர் மாற்றும், கரம் பிடித்த என்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் தேவா, கரம் பிடித்த என்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும், கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும், கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும். சோ நம்ம செய்ய வேண்டியதுல ஒண்ணுதான், என்னையா நம்முடைய வாழ்க்கை தூய்மையா இருக்குதா? அதுதான் தேவனுக்கு முன்பதாக தூய்மையாக வாழ்கிறோமா, நீதியான கிரியைகளை செய்யறோமா, சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, இதுதான். இந்த மூணுல கரெக்டா இருந்தா எவ்ரிதிங் வில் பீ ஆல்ரைட். எல்லாமே சரி. என்ன பேய் பிசாசு வரட்டானது, சத்ரு எப்படி வருவானா? வெள்ளம் போல, வெள்ளம் போல வருவானா? ஏ வரட்டும்ல, வால அண்ணா கட்ட என்ன செய்வாரா? விரோதமா ஒரு படையாடி போற ஆளுயா, அரே வால வா வா, நீ வா வந்து பாத்துவோம். எல்லாம் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா தான் ரிஸ்கா இருக்கு. சம்திங் ராங், எது ஒண்ணு தப்பா போயிட்டு, சம்திங் ராங். எதுப்புக்கு வரட்டும், கஷ்டமா இருக்கும் வலிக்கும் இருந்தாலும் அது நல்லது. தம்பி இந்த ஸ்கூல் போற பசங்க இருக்காங்கல்ல, மாங்காய கழுவிட்டு எறிவானுங்களா, மாம்பழத்தை கழுவிட்டு எறிவானுங்களா? மாம்பழம் தான். அதான் கழுவிட்டு எறியும் பொழுது அந்த மாம்பழத்துக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். வலிக்கும். மாங்காய் எவனா விட்டுருவான், அது காய் கசக்கும் தித்திக்கும், இது சுவைக்கும். அப்போ இன்னைக்கு வந்து உன் மேல கள்ளு எறிகிறானுங்களோ அப்ப நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்ட, நீ உன்னுடைய கனி உன்னுடைய வாழ்க்கையில கனி பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு காட் for people to throw stones at you. Hallelujah. You should be thankful. அதுக்கு நன்றி சொல்லு. ஏன் தெரியுமா? அது வந்து உனக்கு காட்டுது ஒரு காரியம், ஹே நீ படுத்து இருக்க, நீ கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அது காட்டுதுவே. அப்புறம் என்ன, சந்தோஷமா களி கூறணும், அது உட்காந்து கண்ணை கச்சிக்கிட்டு இப்படி சோகமா இருக்கலாமா? Come on, get up. Get up. எதிர்நீச்சல் போட்டு என்ன வந்தாலும் என்ன, வா ஒரு கை பார்த்துக்குவோம். என்ன அம்மையா, இப்போ ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கிட்ட அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் முறை தான் கர்த்தர் அப்படி பண்ணாரு, ஆனா கடைசியில என்ன சொன்னாரு, சுத்தத்து முடியா, என் சுத்தம் அல்ல உம் சுத்தமே ஆக கடவுது. அப்பனா அந்த உபத்திரத்துக்கு தன்னை
முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டார். வரத வரட்டும் பார்த்துக்கலாம், அவர் கை முழுமையா ஒப்பு கொடுத்துறாரு. கடைசியில ஜெயித்தது யாரு? தேவன் தான் ஜெயிச்சார். நம்ம அப்பன் தானே? ஆமாயா, ஜெயித்தது அவர் தானே. சாத்தான் ஜெயிக்கல, உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயித்தது அவர் தான். இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு சோதனைகள் வந்துச்சு. கொன்றுட்டேன் அப்படின்னு ராஜு, ஹல்லேலூயா முடிஞ்சிச்சு, இவனை ஒழிச்சுட்டேன் அப்படின்னா யாரு? சாத்தான். குறை எப்படியா? ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் அன்னைக்கு நைட்டு முழுக்க பயங்கர ஜாலி, தண்ணி பாட்டி தான் நடந்திருக்கு. டிஸ்கோ, ஆமா, எல்லா டான்ஸர்லாம் ஒன்ன கூடி ஃபுல் தண்ணி பாட்டி, ஃபுல் ஃபுளோ. ஏ கொண்டாட வேண்டாம், கொண்டுட்டா 33 வருஷம் பூமியில வந்து நம்மளை உபத்திரப்படுத்தினா, அங்கேயே நம்மளை இது பண்ணா, சிங்காசனத்துல கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் இல்லையா, நம்மளை வந்து தள்ளி விட்டான்ல, இப்ப பாரு நாம அவனை போட்டு முடிச்சிட்டோம். ஒரே கொண்டாட்டம், ஒரு நாளா, ரெண்டு நாளா, மூணு நாள் கொண்டாட்டம். மூணாவது நாள் விடிய காலையில முன்பதாக ஒருவனும் எதிர்பாராத ஒரு கை நடந்துச்சு. ஆமா, உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. அதான் பாரு, உயிரோட மாத்திரம் எழுந்திருக்கலையா, ஒரு ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார். அப்போ நம்ம ஒரு விஷயத்துல சாகரம்னா அந்த விஷயத்துல ஜெயிக்க போறோம்னு அர்த்தம், கோதுமை உயிரோடு எழும்ப போறோம்னு அர்த்தம். கரெக்ட், கோதுமை மணியான செத்தால் தான் மிகுந்த பலனை கொடுக்கும். பாரு, நீ ஒரு பரீட்சையில நீ ஃபெயில் ஆகுனா அங்க அரியஸ் இருக்குது. ஆமா, நீ அதை அரியஸ வச்சுக்கிட்டு அடுத்த கிளாஸுக்கு போக முடியுமா? அரியஸ கிளியர் பண்ணா தான் மேல போக முடியும். ஆமா, நீ அரியஸ வச்சுக்கிட்டு யாரும் உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. யோசிப்படி வாழ்க்கையில போத்திப்பாரடி மனைவி வந்தா அதை ஜெயித்தாரு. ஆமா, அதுக்கு பிறகு பாரு, அது மாதிரி ஏதாவது நினைச்சா பாரு, நடக்கல. இதே இது சிம்சனுடைய லைஃப் கம்பேர் பண்ணி பாரு. கடைசி வரைக்கும் டெலிலா வரைக்கும், டெலிலாக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா நிறைய பெண்களோட உறவு கொள்றாரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வளர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அரிய சிவ நிறைய இருக்கு, விழுந்துகிட்டே இருந்துச்சு, ஜெயிக்கலையே. கடைசியிலதான் ஃபுல் ஃபெயில்டு இது போட்டாங்க. கடைசி அரியர்ஸ், சார் உங்க எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தோம், நீ தெரியலப்பா, கேஸ் க்ளோஸ், ஃபெயில் முடிஞ்சு. ஆனா அங்க பாரு, தானியலுக்கும் எவ்வளவு வச்சாங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சார். ஒன்னாம் கிளாஸ் பாஸ் பண்ணாரு, ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணாரு, மூணாம் கிளாஸ் பாஸ் பண்ணாரு, மேல போய்கிட்டே இருந்தார். அதான் அரியர்ஸ் வைக்க கூடாது. நீ அரியர்ஸ் வச்சன்னா திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும். பரலோக ஃபைல பாப்பா, ஓ அரியஸ் வச்சிருக்கானா, திரும்ப அவனுக்கு அந்த சோதனையை கொடு, அவன் அதுல ஜெயிக்கணும். ஜெயித்தாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும். புரியுதா? அதனால என்ன வந்தாலும், எது வந்தாலும், என் இயேசுவை நான் சொஸ்தரிப்பேன். வரட்டும் வரட்டும், வா வா செல்லோன்னு அத கூப்பிட்டு. ஆனா வலிக்கும், வலிச்சாலும் அத அரவணிச்சிடணும், அரவணிச்சு அதை மேற்கொள்ளணும். எப்படி ஆண்டவரே யேசுவா தம்முடைய எதிரி அங்க வரான், காட்டி கொடுக்கறவன் வரான், ஆனா அப்படியே அரவணிச்சார். And he loved them till the end. கடைசி முடிவு புரியும் தான் அவன் நேசித்தார். சிநேகிதனே அன்பு காமிச்சார், அது ஜெயம் கொண்டார். அவனை வெறுக்கல, ஜெயம் கொண்டார். அவனை ஜெயித்தார். கசப்பு வர மாதிரி தான் இருக்குதுச்சு, வெறுப்பு வர மாதிரி தான் இருக்கும், ஆனா அந்த உணர்ச்சிகளை மேற்கொண்டு ஜெயித்தார். சாத்தம் பாரு, உன் உணர்ச்சியில தான் அப்படியே ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டே இருப்பான். பிள்ளை அப்படி உசுப்பித்து விட்டுறது, அப்படி உசுப்பித்து விடுறது, இப்படியே உசுப்பித்து விட்டு உசுப்பித்து, ஏன்னா அங்கதான் நம்ம ஃபெயில் ஆகிருக்கோம். ஆமா, அப்ப அதை ஜெயிக்கணும். அத உன்னுடைய உணர்ச்சிகள்ல நீ மேற்கொள்ளணும். அப்ப இப்படியே பரீட்சை வந்துகிட்டே இருக்கும், என்னன்னா வந்துகிட்டே இருக்க போகுது. அப்ப ஒவ்வொரு இப்ப ஒரு தடவை விழுந்துட்ட, அடுத்த சிச்சுவேஷன் வருது, இதே மாதிரிதான் சிச்சுவேஷன், ஆனா வேற விதமா இருக்கும். ஆனா அதோடைய குறிக்கோள் என்னன்னா உணர்ச்சிகள் அது கோபப்படுத்துறது, இது பண்ணது. அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணாலும் அதே மாதிரி ரியாக்ஷன் திரும்ப வரும். ஆனா இப்போ அதே மாதிரி கோபப்பட்டு நீ செயல்பட போறியா? அதான் செயல்பட திரும்ப இன்னொரு அப்புறம் ஃபெயில்.
அவ பாஸ் பண்ணல, இன்னொரு சந்தர்ப்பம் வரும், அது கர்த்தர் கணக்கு வச்சுப்பார், உங்களை கொடுத்து பார்ப்போம் ஜெயிக்கிறனா இல்லையா, இல்லைன்னா விட்டுருவோம் ஆளு ஃபெயில். ஓகே முனிஷ், ஜெயம் கொள்கிறவனே ஜீவ கிரீடத்தை பெறும். ஜீவ கிரீடம் மாத்தல, அப்ப சிங்கம் போய் இந்த சுருள் எடுத்துச்சா, ஆட்டுக்குட்டி போய் சுருள் எடுத்துச்சா, ஆட்டுக்குட்டி அந்த சுபாவத்துல இருந்து ஜெயிக்கனாப்பு. சிங்கம் வந்து ஆளுகை செய்யறது ராஜா, அந்த ஸ்தானத்துக்கு முன்பதாக நீ அந்த சுபாவம், ஆட்டுக்குட்டியின் சுபாவம், சாந்தம், தாழ்மை, அன்பு, சக்ரிஃபிஷியல் லவ், அர்ப்பணிப்பின் அன்பு, அதுல முத நீ நடந்து ஜெயம் பண்ணும். இந்த பாரு, ஏழு கொம்புகள் இருந்துச்சுல, ஏழு கொம்புகள், ஏழு கண்கள், ஆமையா, ஏழு விதமான பரீட்சை, ஏழு விதமான டைமென்ஷன் கோணத்துல வந்த சோதனைகள், அதெல்லாத்தையும் ஜெயம் கொண்டு. ஏழு கொம்பு அர்த்தம் இருக்குது, ஏழு கண்களோட அர்த்தம் இருக்குது, ஆனா அதோட டைமென்ஷன் செவன் டைமென்ஷன்ஸ், ஏழு பரிமாணங்கள், அதெல்லாத்தையும் மேற்கொண்டு. ஏழு சபைகள் வருதுல்ல, ஆமையா, ஏழு சபைகளுக்கும் கட்ட வந்து ஏழு முறை சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிறவன், ஜெயம் கொடுக்கிறவன், ஜெயம் கொடுக்கிறவன். இங்க ஆட்டுக்குட்டி ஜெயித்திருக்குது, ஆமா, ஜெயித்த பிறகுதான் அந்த சுருளை எடுப்பதற்கு அதிகாரம் பெறுகிறது. அப்போ நீ வந்து மேற்கொள்ளணும் தம்பி, ஆமையா, மேற்கொண்டா தான் அந்த அதிகாரம் கைக்கு வரும், கர்த்தர் கொடுப்போம், நீ நம்பி கொடுப்பாரு அந்த அதிகாரத்தை. ஏன்னா முற்பிதாக்கள் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் தோற்றார்களோ, கடைசியில வருகிற ஆட்டுக்குட்டி தோக்க கூடாது, அவர் எல்லாத்தையும் ஜெயிக்கணும். யார் யார் எங்கெங்கெல்லாம் விழுந்தாங்க, ஆபிரகாம் போய் சொன்னாரு, ஈசாக்கு போய் சொன்னாரு, யாக்கோபு போய் சொன்னார்ல, மோசையா கோவப்பட்டாரு, ஆமா, சிம்சன் ஐயா ஈச்சைக்கு இடம் கொடுத்தாரு, சாலமன் ஐயா ஈச்சைக்கு இடம் கொடுத்தாரு, இதெல்லாத்தையும் ஜெயிக்கணும். இந்த ரெண்டாவது ஆதாம் ஜெயிக்கணும், எல்லாம் இவருக்கு எல்லா சோதனை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, சுயத்தை தட்டி எழுப்புறான் வந்துச்சே, எல்லாத்தையும் ஜெயம் கொண்டார். இப்ப அதுதான் ஒரு மாடல், அந்த மாடல் தான் இந்த கடைசி காலத்தின் சந்ததி இருக்க வேண்டிய குணாதிசயம். ஜெயம் ஆட்டுக்குட்டி ஜெயம் கொள்ளணும், ஜெயம் கொண்டா தான் அந்த வரப்போகின்ற உலகத்தின் மகிமையை பெற முடியும். அது இது வரைக்கும் பரலவும் கூட கண்டது இல்லையா, வாங்கினா நிறைய குவாலிபிகேஷன் இருக்கணும் இல்லையா, ஆட்டுக்குட்டி தான் தம்பி, இந்த குவாலிபிகேஷன் அது ஒரே ஒரு குவாலிபிகேஷன், ஆட்டுக்குட்டியானவரின் சுபாவம் அது இருந்தா, அந்த தியாக அன்பு. நான் பல முறை சொன்ன 26 முறை சொல்லப்பட்டிருக்குது, ஏன் சிங்கம் ஒரே ஒரு முறை சொல்லப்பட்டிருக்குது, கடைசி வரைக்கும் உனக்கு அந்த சுபாவம், இட் இஸ் வீக்னஸ் இல்ல, அதான் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த். இப்போ உன்னை ஒருத்தன் திட்டுறான், உன் ஒருத்தன் இது பண்றான், அது பண்றான், ஓங்கி பலான்னு அறையறது பெரிய மேட்டர் இல்ல, ஆனா அந்த நேரத்துல நீ அமைதியா இருக்க பத்தியா, அதுதான் ஸ்ட்ரென்த், பெரிய விஷயம், அது வீக்னஸ் இல்ல, அமைதியா இருப்பது வந்து வீக்னஸ் கிடையாது, அதான் ஸ்ட்ரென்த். உன்னை நீயே ஆளுகை சேரல, அதான ஸ்ட்ரென்த், வெளியில இருக்கிறது ஈஸியா ஆளுகிறான், உள்ளுக்குள்ள ஆடுறான், பெரிய விஷயம். உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு நீ இடம் கொடுத்து ஓங்கி பல்லான்னு அறையறதுல அது பெரிய வீரம் கிடையாது, இது அமைதியா இருக்கிறான் பத்தியா, அதவன் தான் வீரன். ஏன்னா அவன் தன்னையே தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை அடக்கி ஆழ்ந்து இருக்கிறான். ஒரு கோட்டையை பிடிப்பதை காட்டிலும் இருதயத்தை அடக்கிற உத்தமம் அதான், அவன் தான் உண்மையான வீரன், ஜெயம் கொள்கிற வீரன். இதெல்லாம் மனசு வச்சுக்கோ, சரியா, இதெல்லாம் மனசு வச்சுட்டு ரொம்ப நினைச்சு நினைச்சு கவலைப்படாம, வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நமக்கு முன்பதாக என்ன இருக்குது, அத அந்த ஓட்டத்துல ஓடுவோம், சரியா? அப்புறம் என்ன சனி ஞாயிறுல என்ன பிளான்னு, குடும்பத்தை குடுத்துட்டு எங்கேயாவது டூர் போற மாதிரி ஐடியா உண்டா? இல்ல இது மாதிரி இல்லையே, ஐடியா எதுவும் இல்ல, நடக்கிற சம்பவங்களை பார்த்தோம்னா அடுத்து என்ன செய்யணும், வேற என்ன யோசனை செய்யலான்ற அந்த திட்டம் தான் அதிகமா இருக்குது. சரி சரி, போற மாதிரி இல்லையா? எங்க அம்மனி ரொம்ப நாள ஆலய காணும், அதை வீட்டுக்கு போயிடறாங்க இப்போ, ஓ நேரத்தை வீட்டுக்கு போயிடறாங்களா? ஆமா, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை, நல்லா சமைக்கிறாங்களா டெய்லி வீட்டுல? சமைக்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா ருசியா வீட்டு சாப்பாடு சாப்பிடுறீங்க? இல்ல அதுதான் முடியாம போயிடுச்சு, சாப்பிடுவேன், நைட்டு நைட்டு போய் சாப்பிடுவோம். ஓகே, எனக்கு அருமையா நாடலே, இனி காலம் செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்ன நமது ஆண்டவராகிய யேசுவா சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். மரணதா ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும். ஷபாட் ஷலோம்.